யோ மாமா இங்க வாயா. என்ன மாப்பிள சொல்லு மாப்பிள. மாமா ஸ்வீட் எடுத்துக்கா. என்ன மாப்பிள ஸ்வீட்லாம் கொடுக்குற சாப்பிடு சொல்றேன். என்ன விஷயம் சொல்லு. நீ எடுத்துக்க நான் சொல்றேன். என்ன மாப்பிள ஸ்வீட்லாம் கொடுத்துருக்க சாப்பிடுவோம்மா சொல்கிறேன். ஆமாம் எனக்கு பையன் மறந்துக்கிறேன் மாமா. பையனோ இந்த மாதிரி துன்பத்தை வேற யாருமே அனுபவிக்க முடியாது. நாங்களாம் இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்தா என்னடா அர்த்தம். ஆ இனிமே உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு அர்த்தம். சரி மாமா எனக்கு வேலை கேது நான் கிளம்புறேன் நீ பார்த்து போயிட்டு வா. டேடே டேடே அதுக்கு அவசரமாக கிளம்புற. அடுத்து குழந்தைங்க ரெடி பண்ண போகிறேன். அடுத்து குழந்தைங்க ரெடி பண்ண போறியா எப்பட்றா மனசாச்சு இல்லையே சாமி. வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் எனக்குன்னு ஒருத்திய பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் எனக்குன்னு ஒருத்திய பார்க்கலையே. கடவுளும் கண்ணில் காட்டலையே நான் பிறந்தேன் தனி மரமா. அட எனக்கு ஒரு துணை வருமா. என் வயிறு எரியுதடா அது உனக்கும் புரியுமாடா. என் கண்ணும் கலங்குதடா என் கையும் நடுங்குதடா. ஏங்க நம்ம பையனுக்கு வயசாகிட்டே போது காலகாலத்தில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சா பொறுப்போறோம். சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து சுற்றுறாங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஏமா நம்ம சொந்தத்துலேயே ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அவனுக்கு பிடிச்சிருந்தா போய் பேசி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்க. சரிம்மா. ஐயா எனக்கு கல்யாணம். பெட்ரோல் விலை இன்று உயர்வு. ஏ பூமரங்கள் உன் பெட்ரோல் விலை மண்ணாலே போடு. என்ன சொன்ன அன்னைக்கு 90's சீட்ஸ் இன்னத்துக்கு கல்யாணக்கான சொன்னல நீ. உன் மூஞ்சி சாணி அடிச்ச மாதிரி காரியம் நடந்திருக்கு. நாளைக்கு எனக்கு கல்யாணம் அந்த காடு அடிச்சு ரசிக்கிறேன். கிட்ஸ்க்கு கல்யாணமா வாய்ப்பு இல்லையே. நாளைக்கு தான் போய் பார்த்துற வேண்டிய ஏ பங்கு ஏ பங்கு பங்கு நாளைக்கு எனக்கு கல்யாணம் பங்கு. என்னடா சொல்ற நம்ம கேங்லயே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் கை குடுறா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பங்கு 90's கிட்ஸ் மாறுத்தனா தான் முதல்ல காப்பாற்ற போறேன். ஏ இனி ஒரு விதி செய்வோம் 90's கிட்ஸுக்கும் கல்யாணம் அவனு காட்டுவோம். தாலி கெட்டு அன்றாயிரம் உள்ள நாடாவே எடுத்து அவனுக்கு அவனே தாலி கெட்டிருக்கான். லூசு பையன் போய் வேலையை போறான் நொன்ன பையன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது.
என்னது எல்லாமே கனவா? எனக்கு கல்யாணம் ஆகலையா? மா ஏமா கூப்பிட்ட காது கேக்குறதா? என்னடா அங்க கத்திட்டு இருக்க? ஏமா வயசாயிட்டே போகுது, எப்பமா கல்யாணம் எனக்கு இருக்கு. பையா உனக்கு வயசும் இருக்கு வாலிபும் இருக்கு, மனுஷ்குள்ள எதுவும் போட்டு குழப்பிக்காத. நான் வாங்கி கொடுத்த ரிமோட் காரை போய் எடுத்து விளையாடு. ரிமோட் கார் எடுத்து விளையாடுவா? என்னம்மா இப்படி சொல்ற? மா நான் குழந்தைய பார்த்த போயில நீங்க குழந்தையோட சுத்திட்டு திரியுறாமா? நான் மட்டும் ஒன்றும் குழந்தையாவே சுத்திட்டு திரியுறேன். சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைமா. டேய் கல்யாணம் என்றது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படணுண்டா, எடுத்து அங்கே ஒத்தெல்லாம் பண்ண முடியாது. நீ போய் வேலையை பாடுறா. எப்பா கல்யாணம் நரகத்தை நிச்சயப்படுறதாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு கல்யாணம் வேணும். இப்போ என்ன உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கணும்? ஆமாம். உங்கள் மாமகாரன் ஊரெல்லாம் நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறான். நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டியோ அதை போய் மாமாட்ட போய் கேட்டுன்னு சொல்லு. அப்போ உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யோ மாமா வரையா இரியா? யோ அரவே கரமண்டியா? ஆ கூப்பிடுறது நீயா பேசுறது? இந்த சாப்பிட்டு வரேன். எதுக்கு வந்திருப்பான் லூசு பையன்? என்னடா என்ன விஷயம்? யோ நான் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்? ஏ நீ எல்லாம் அது சரிப்பட்டு வரமாட்டு கிளம்படா. யோ மாமா நான் எதுக்கே சரிப்பட்டு வரமாட்டேன் கிளம்படா. ஐயோ படுத்துறாரு. யோ மாமா நான் எதுக்கே சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லியா? ஏ நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் கிளம்படா. என்ன வேலை இருக்கு மாடு பிள்ளைலாம் போடணும். யோ சொல்லியா தலையை வெடிச்சிடும் போல இருக்கியா? சொல்லியா எதுக்கையா சரிப்பட்டு வரமாட்டேன்? யோ மாமா சொல்லியா நான் எதுக்கையா சரிப்பட்டு வரமாட்டேன்? எங்கள் அப்பா யாராவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என்னடா எதுவும் கல்யாணம் கல்யாணம் புறமேட்டு இருக்கு? யோ பங்கு என் மாமாரா எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லிட்டு தெரியுறான் பங்கு. என்னன்னு கேட்டு சொல்லு பங்கு. சரி இரு கேட்டு சொல்லுவேன். யோ மாமா அவன் எதுக்கையே சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லிட்டு வரையான். வாங்க. ஆ டேய் நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. நான் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கடா. 90's கிட்ஸா பிறந்தது தப்பாடா? அப்படி என்னடா பெருசா கேட்டேன், கல்யாணம் தான்டா கேட்டேன். அதுக்கு போய் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்களேடா. சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்களாச்சும் சொல்லுங்க. நைன்டிஸ் கிட்ஸ்ல பிறந்து நமக்கும் கல்யாணம் நடக்குமா என்று ஏங்கி தவிக்கும் என் அன்பான சிங்கிள் பசங்களுக்கு இவ்வீடியோ சமர்ப்பணம்.